வணக்கம். அரசியல் சார்ந்து நம்மோடு பல்வேறு விஷயங்கள் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா. 1972 இதே அக்டோபர் 17 தான் எம்ஜிஆர் அவர்களால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டது. அதோட பொன்விழா ஆண்டில் இருக்குது. இன்றைக்கு 51வது ஆண்டு விழா, 3 அணியாக பிரிஞ்சு கொண்டாடிட்டு இருக்காங்க உட்கட்சி மோதலால். எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆர் தொடங்கும் போது அதிமுக ஏழைகளின் கட்சி, அது வந்து எம்ஜிஆர் 77 சட்டமன்ற தேர்தலை நடத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டார். நார்வேல் தொகுதியிலெல்லாம் நாஞ்சில் வின்சென்ட்டுக்கு செலவு பண்ண போதுமான பணம் இல்லை. அன்றைக்கு எதிரணியிலையும் பெரிய பணம் செலவழிக்கலை, பட் அதிமுக பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப சிரமப்பட்டது. அதே மாதிரி கொட்டாரம் கிருஷ்ணனுக்கு கன்னியாகுமரி தொகுதியிலையும் கிருஷ்ணன் அண்ணா அட்வொகேட்டு, அவருக்கும் செலவழிக்க போதுமான பணம் இல்லை அட்வொகேட்டு. இந்த மாதிரி 77 தேர்தலில் நிற்கும்போது இந்த கட்சியில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்யறதுக்கு பணம் இல்லாத ஆட்கள் தான் இருந்தாங்க. எம்ஜிஆர் நல்லாட்சி கொடுத்தாரு 2.5 வருஷம் ஆட்சி. பாராளுமன்ற தேர்தலில் 2 சீட்டு தான் வெற்றி பெற்று படுதோல்வி அடைஞ்சதுனால டிஸ்மிஸ் பண்ணப்பட்டது. ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணப்பட்டதும் மக்கள் தளம் எம்ஜிஆருக்கு தேர்தலை சந்திக்கணும், கையில் காசு கிடையாது, அங்கே கடன் வாங்குறாரு, இங்கே கடன் வாங்குறாரு, டாக்குமெண்ட் வச்சு கடன் வாங்குறாரு, ஸோ சில பேர்கிட்ட கடன் வாங்கி கொடுக்குறாரு, இது ஐயா சின்னப்பா தேவர் சில உதவிகளை செய்கிறாரு. இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு தேர்தல் செலவுக்கு பணம் இல்லாமல் அவரே சிரமப்படுறாரு. திருநாவுக்கரசன்லாம் சொல்கிற விஷயங்களை பார்க்கும்போது எந்த அளவுக்கு எம்ஜிஆர் பணம் இல்லாமல் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் காசு கொடுக்க முடியுமா அவர் பரிதவிச்சாருங்கிறதும், எப்படி எப்படிலாம் அந்த பணத்தை நீ அவனுக்கு ரொம்ப அவசியம், நீ அதை வச்சு சமாளிச்சிக்க, இப்படி வந்து அவர் திணறினார் எம்ஜிஆர். ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்சியில் இன்றைக்கி ஒரு தொகுதிக்கு 10 கோடி 15 கோடி செலவழிக்கிறாங்க. எம்ஜிஆர் அன்னைக்கு திமுகவிலிருந்து பிரியும்போது கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் ஜாதிய முரண்பாடுகள்லாம் இல்லை. கருணாநிதி கூட நின்றவங்க கொஞ்சம் பண வசதி படைத்த பலமான ஆட்கள், எம்ஜிஆர் கூட நின்றவங்க ஏழை எளிய மக்கள், சாதாரண தொண்டர்கள், சாமானிய மக்கள். அந்த கிளாஸ் டிஃப்ரென்ஸ் தான், காஸ்ட் டிஃப்ரென்ஸ் இல்லை. நிறைய பிளவுகளுக்கு காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கும். இசைவேளாளர் சமூகத்தைச் சேர்ந்த கலைஞருக்கு எதிராக மலையாளி தாய்மொழியாக கொண்ட மருத்துவர் கோபாலமேனன் ராமச்சந்திரன் அவர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரை எதிர்த்து களங்காணும் போது அங்கே இருந்த டிஃப்ரென்ஸ் வந்து கிளாஸ் டிஃப்ரென்ஸ், ஏழை பணக்காரங்கிற அந்த டிஃப்ரென்ஸ் தான் அங்கே இருந்தது. ஆனால் இன்றைக்குள்ள அதிமுக பண முதல்களின் கட்சி, பணக்காரர்களின் கட்சி. அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு துறைமுகம் கூடையும் அன்பை போட்டு சம்பாதிப்பாங்க. கேட்டால் வரக்கூடிய ரிப்போர்ட்டர்கள்ட்ட சொல்லக்கூடிய நம்மளை பற்றி விமர்சனங்களை பண்ணிகிட்ருப்பாங்க. அடுத்தபடியாக ஒவ்வொரு தொகுதிக்கு 10 கோடி 15 கோடின்னு செலவழிச்சும் இருக்கிறாங்க. 60 கோடி ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவழித்த அமைச்சரும் இருக்கிறாரு. கூட்டணி கட்சிகளை கொண்டு வரதுக்கு 250 கோடி 300 கோடின்னு கொடுத்து கூட்டணி கட்சிகளை சேர்க்குற தன்மையும் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இருக்குது. ஸோ அதிமுக பொன்விழா ஆண்டுன்னு 1000 பேர் பேசலாம். அது ஏழைகளின் கட்சி, மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஏழைகளின் நலனில் அக்கறை கொண்டு ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வந்து எடுத்துகிட்டு இருந்தார். ஏழை எளிய மக்களோட நலன்தான் அவரோட முக்கிய கவனமாக இருந்தது. சத்துணவு திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, இலவச பல்பொடி திட்டம், இலவச செருப்பு திட்டம், சைக்கிளில் டபுள்ஸில் போகலான்னு சொல்கிறது, ஒவ்வொரு சிந்தனையும் கிராமப்புற குடிசைக்கு 10 ரூபா கொடுத்தா மின்சாரங்கிறது, இப்படி கிராமப்புறத்துகளுக்கு பஸ் வசதி, எல்லாமே ஏழை மக்களின் நலனை அக்கறையாக கொண்டு தான் அவரோட ஒவ்வொரு திட்டங்களும் எல்லாமே இருந்தது. அதற்கு பிறகு ஜெயலலிதா மிக்சிங்காக இருந்தாங்க. ஏழைகளின் நலன் ப்ளஸ் வந்து பண முதலைகளை உருவாக்குறது, இந்த மாதிரிப்பட்ட ஒரு மிக்சிங்காக இருந்தாங்க. ஏன்னா ஏழையாகவே பிறந்து வளர்ந்தோர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஒரு திரைப்பட நடிகைக்கின் மகள் என்றாலும் எம்ஜிஆர் வழியில் கொஞ்சம் ஏழைகள் நலனையும் ஜெயலலிதாவுக்கும் கொஞ்சம் அக்கறை இருந்தது. முழுமையாக ஜெயலலிதாவை நம்ம அதில் குறை சொல்லாண்டாம். கொஞ்சம் லீடர்ஷிப்பு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு சைடு எம்ஜிஆரோட ஸ்ட்ராங்காக போனாலும் ஏழைகள் மக்கள் நலனில் எம்ஜிஆர் அளவுக்கு இல்லைனாலும் அந்த அம்மாவுக்கும் ஏழை மக்கள் நலனில் இருந்தது. குறிப்பாக பெண்கள் நலனில் ஒரு அதிக அக்கறை காட்டினாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அதிமுக ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு 10 கோடி 15 கோடி ரூபா செலவழிச்சிருக்காங்க. கொட்டாரம் கிருஷ்ணன் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்ட கன்னியாகுமரி தொகுதியில் தளவாய் சுந்தரம் 15 கோடி வரை செலவழித்ததாட்டு கணக்கு சொல்கிறாங்க. கட்சியில் ஏதோ 10 கோடி ரூபா கொடுத்தது. இவர் எடப்பாடி லாயலிஸ்ட்டுங்கிறனால, லாயலிஸ்ட் அது ஒரு சிரிப்பான விஷயந்தான்,
கூட அவர் 5 கோடி ரூபா கொடுத்தாருன்னு கூட சொல்கிறாங்க. இப்படி வந்து ஒரு பணக்காரன் கட்சி இப்படி 15 கோடி, அடுத்தால் வந்து சட்டமன்ற தேர்தலில் 25 கோடி செலவழிக்கிறதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க. பணத்தை போட்டு பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு வியாபார நிறுவனம் மாட்டு இன்றைக்கி அதிமுக ஆயிற்று. அன்றைக்கி ஏழை எளிய மக்களின் கட்சியாட்டு மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் காலத்தில் இருந்த அதிமுக இன்றைக்கி வந்து வியாபார நிறுவனம் மாட்டு இன்வெஸ்ட் பண்ணு அறுவடை பண்ணு இன்வெஸ்ட் பண்ணு அறுவடை பண்ணு இந்த மாதிரிப்பட்ட இதில் ஆயிற்று. எல்லா இதுவுமே அந்த வியாபார டீலிங் தான், எல்லா இதுவுமே நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த கட்சி ஆயிற்று. இதுதான் உண்மை. ஏழைகளின் கட்சிங்கிற அந்தஸ்தை அதிமுக இழந்துட்டு, இது ஏழை மக்களுக்கே தெரியும். ஆனால் அதிமுக அமைச்சர்கள் வந்து அடாவடித்தனம் பண்ண மாட்டாங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருந்தது. அன்றைக்கி ஜெயலலிதா கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க, அதனால் அடாவடித்தனம் இல்லைங்கிற சூழ்நிலையில் தான் அவங்களோட ஆட்சி இருந்தது. இப்பொழுது அதிமுகவின் நிலைமை வந்து ஒற்றை தலைமை ஆட்டு எடப்பாடி வர முயற்சி செய்து, இரட்டை தலைமையும் இல்லை நல்லா இருந்த நல்லா போயிட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில் ஒற்றை தலைமையாக வந்து எடப்பாடி பன்னீர்செல்வம் மற்ற அதிமுகவில் வந்து பிரிஞ்சு போன தினகரன்னு பலவாறாக அதிமுக அன்னைக்கு பிரிஞ்சு கிடக்குது. அன்னைக்கு எம்ஜிஆர் இருக்கிறத வர நம்பர் ஒன் கட்சியாக தான் இருந்தது, ஜெயலலிதா இருக்கிறத வர நம்பர் ஒன் நம்பர் டூ. சில டைமில் கலைஞர் மேலே ஏறுவார், சில டைமில் ஜெயலலிதா மேலே ஏறுவாருங்கிற சூழ்நிலையில் ஜெயலலிதா நம்பர் ஒன் அல்லது கலைஞர் நம்பர் ஒன்னு மாற்று சக்திங்கிற அடிப்படையில் தான் இருந்தது. இன்றைக்கி இந்த மாற்று சக்திங்கிற அந்தஸ்தையை இழந்து இரட்டை தலைமையாக ரெண்டு பேர் ஒருத்தர் கொடுத்து அடிச்சுட்டு இருக்கிறனால, அதிமுகவே ரெண்டு அதிமுக இருக்கனால, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிற புள்ளியில் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி, ஸ்டாலின் வர்சஸ் பன்னீர்செல்வம், ஸ்டாலின் வர்சஸ் சீமான், ஸ்டாலின் வர்சஸ் தினகரன், ஸ்டாலின் வர்சஸ் கமல்ஹாசன், ஸ்டாலின் வர்சஸ் பாஜக, ஸ்டாலின் வர்சஸ் அன்புமணி ராமதாசன், ஸ்டாலின் ப்ளஸ் வர்சஸ் அதர்ஸுங்கிற மாதிரி ஒரு எதிர் தலைவருங்கிற அந்தஸ்தே இல்லாத அளவில் அது எடப்பாடிக்கும் இல்லை பன்னீருக்கும் இல்லை, எடப்பாடிக்கு இல்லை பன்னீர் கூட தூரத்தில் தான் இருக்கிறாள். ஸோ அந்தஸ்து இன்றைக்கி இல்லாத பட்சத்தில் இது அதர்ஸில் ஒரு ஃபேக்ஷன் வந்து பெருசாட்டும் இன்னொரு ஃபேக்ஷன் சிறுசாட்டும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பேருக்குள்ள சண்டையில் ரெட்டையில் பிளவுபடுமா படாதாங்கிறதே நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது. இன்றைக்குள்ள சிடி ரவி பேட்டி அதெல்லாம் பார்க்கும்போது ரெட்டையில் பிளவுபடுவதற்கான பாதையை நோக்கி தான் போயிட்டுருக்குது. சிவி சண்முகம், கேபி முனுசாமி, குறிப்பாக கேபி முனுசாமி பேட்டி, பட்டு பிஜேபி பிரபாரி அப்சர்வர் சிடி ரவிக்கே பேட்டி எல்லாம் பார்க்கும்போது அதிமுகங்கிற கட்சி ரெட்டையலையை இழந்து பிளவுபட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்குது. 50 வருஷமான கட்சியோட இந்திய நிலைமை கால சூழலில் ஒரு தலைமையின் கீழ் நிற்க முடியாமல் ரெண்டு தலைமையாகி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க முடியாமல் அது ரெட்டையில் பிளவு நோக்கி போகுது. அதிமுகவோட வரலாறு 50 ஆண்டுகள வரலாறு 5 நிமிடத்தில் சுருக்கமாக சொன்னீங்க. இப்போ இன்றைக்கி நடந்த நிகழ்வுகள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா கடந்த ஒரு வாரமாக என்ன பேசு பொருளாக இருந்ததுன்னா அதிமுக எதிர்கட்சி துணைத் தலைவராக யாரும் வந்து சபாநாயகர் அங்கீகரிக்க போகிறார் அப்படிங்கிறது தான். இன்றைக்கு இபிஎஸ் அணியினர் புறக்கணிச்சிருக்காங்க, ஓபிஎஸ் அணியினர் தான் போயிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அவங்க ரெண்டு சக்தியில் எடப்பாடியை பெரிய சக்தியாக நினைக்கிறாரு ஸ்டாலின், அதனால் எடப்பாடியை பலகீனப்படுத்தணும்னு நினைக்கிறார். எடப்பாடி ஸ்டாலின் கிடையானவர் அல்ல, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான், காமராஜ் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸு. இப்போ ஸ்டாலின் அலையன்ஸ், ஸ்டாலின் ப்ளஸ் வர்சஸ் அதர்ஸ் அலையன்ஸ் எல்லாம் ஸ்டாலினுக்கு அமரபிள் அலையன்ஸாக இருக்காங்க. ப்ளஸ் அதர்ஸ், அதர்ஸில் எடப்பாடி மேலே நிற்கிறார். மேலே நிற்கக்கூடியவரை கொஞ்சம் மட்டம் தட்டை தான் யாரும் பார்ப்பாங்க. ராஜாஜி 23 MLAக்களோட ஒரு தலைவராக வந்துடக்கூடாதுங்கிறனால காமராஜ் வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்க மாட்டாருன்னு நினச்சார். கலந்துக்கலைன்னா அவர் அப்படியே விட்ருவார், ஃப்ரீயாக விட்ருவார். நீங்கள் ஃப்ரீயாக ஜாலியாக 3 MLAக்களை வச்சுட்டு 1.3% ஓட்டை வச்சுட்டு ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தனி ஆவர்த்தனம் பண்ணி என்னையும் யாசுங்க திராவிட இயக்கத்தையும் யாசிங்க, எனக்கு வந்து நல்லது தானே அவர் நினச்சிருப்பார். ஆனால் அவர் வந்து இவரோட அரசியல் எதிரி, காமராஜரால் எம்எல்ஏக்கள் ஆதரவால் வீழ்த்தப்பட்ட ராஜாஜி கூட ஆதரவாளர் கூட போய் சேரும்போது வந்து தன்னோட மெயின் எதிரியாட்டு வந்து ராஜாஜி அண்ட் இவங்கள்லாம் வந்துடுவாங்கங்கும்போது அவங்கள காலி பண்ணுறதுக்கு பசுமன் முத்துராமலித்தேவர் மீது பொய் வழக்கு போட்டு அவரை சிறையில் அடைச்சி அதற்கு பிறகு இமானுவேல் சேரனார் கொலையிலையும் அவரை அக்யூஸ்ட் ஆக்கி இவங்களெல்லாம் ஆன்டி ஹரிஜர்னி முத்திர குத்தி ராஜாஜி ஆதரவாளர்களுக்கு 23 பேர் சுயேட்சையாக வந்தவங்க அடுத்த எலெக்ஷனில் சுதந்திரம் 6 பேர் கூட வர முடியாத அளவு காமராஜ் வந்து ஒரு நகர்வை பண்ணிட்டார். காரணம் பிரதான கட்சியாட்டு அவர் அன்னைக்கு பார்த்தது திமுகவை அல்ல, ராஜாஜியை தான். ஸோ ராஜாஜி ஆதரவாளர்களை அரிஜன எதிரின்னு முத்திர குத்தி அவர் வீழ்த்துறாரு. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து ஸ்டாலின் வந்து பிரதான எதிரியாக பார்க்குறது வந்து
எடப்பாடி தான் கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி எம்ஜிஆர் கருணாநிதி மாதிரி ஈக்குவல் லீடர் கிடையாது ஸ்டாலினுக்கு. ஸ்டாலின் பெரிய பொசிஷனில் இருக்கிறார், ஆனால் இருக்கவங்களில் பிரதானமாக இருக்கிறது எடப்பாடி தான். அப்போ எடப்பாடியை பலகீனப்படுத்தி பன்னீர்செல்வத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணக்கூடிய வேலையை தான் ஸ்டாலின் பார்ப்பார். அதுதான் அரசியல் சூட்சுமம். எல்லா காலகட்டத்திலையுமே நேரடியாக எதிரி இல்லைனாலும் கூட தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரி யாரோ அவரை பலகீனப்படுத்தி அதற்காக இன்னொரு எதிரியை தட்டி கொடுக்கறது வந்து அரசியல் அரங்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் இன்றைக்கி தட்டி கொடுக்கப்படக்கூடியவர் பன்னீர்செல்வம், கொட்டு வாங்கக்கூடியவர் எடப்பாடி. இந்த புள்ளிக்குள்ளே தான் இவர் சபாநாயகருக்க முடிவு போகும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாதா? இப்போ நம்ம ஓபிஎஸ்க்காக புறக்கணித்தா நம்ம பலகீனமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலந்துக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதில் என்ன சிக்கல்னா, ரெண்டாக போனால் பேசணும், சமாதான புறா பறக்க விடுறாரு, ஒன்றா இருப்போம் ஒன்றா இருப்போம்னு சொல்லுவாப்பில். அப்போ இங்கேருந்து நாலு பேரும் ஒன்றா இருங்கன்னு சொல்லிடுவான். இப்போ ஒன்றா இருக்க வேண்டியதில்லை, ஒற்றை தலைமை வரணும், பாஜக கூட்டணி கூடாது கூடாதுன்னு ஓப்பனாக சொல்லலை. என்ன அதுதான் கேபி முனுசாமி, சிவி சண்முகம், ஜெயக்குமார் போன்றவங்களுக்கு நோக்கம் அதுதான். அந்த சூழ்நிலையில் ஒன்றா இருக்கலாமே, பழைய 50-50 போகலாமே, ரெட்டை கேளுத்துக்கு போகலாமேன்னு தங்கமணி வேலுமணி விஜயபாஸ்கர் போன்றவங்க எடப்பாடிக்கிட்ட இப்படி ஒரு கருத்தை சொல்லிடலாம். ஸோ அப்படி போனால் பழக வேண்டியது இருக்கும், சிரிக்க வேண்டியது இருக்கும். ஏன் ஒன்றா இருந்தானா நல்லாத்தானே போச்சுன்னு தானே எடப்பாடின்னு சொன்னார். திடீர்னு தானே அந்த ராஜ்யசபா எலெக்ஷனில் சொன்னதை கேட்கல பன்னீர்ன்னு மாறிட்டார். அதுவரை ரெட்டத்தலைமை நல்லா தானே போயிட்டுருக்குனாரு, நல்லா தானே போயிட்டுருந்தது. ஸோ மீண்டும் நல்லா தான் போயிட்டு இருந்த ரெட்டத்தலைமை. ஜெயலலிதா 96 தோத்தாங்க, 2006 ஜெயலலிதா பெற்றதை விட பெரிய வெற்றியை ரெட்டத்தலைமை பெற்றிருக்குது. ஸோ மீண்டும் ரெட்டத்தலைமையே வரலாம், ரெட்டத்தலைமை நல்லா தான் போச்சு. ரெட்டத்தலைமை வந்து 2001 ஜெயலலிதா சான்ஸ் பார்த்தாங்க வந்தாங்க, 11 சான்ஸ் பார்த்தாங்க வந்தாங்க, ஒரு கிராண்ட் அலையன்ஸ் மூலமாக தான் வந்தாங்க. 2001 தமாக பாமக சிபிஎம் சிபிஐ காங்கிரஸ் முஸ்லீம் லீக்னு ஒரு பெரிய ஒரு ரெயின்போ அலையன்ஸை போட்டு ஒரு கிராண்ட் அலையன்ஸை போட்டு தோத்த ஜெயலலிதா ஜெயித்தாங்க. 2011 10% ஓட்டு எடுத்த விஜயகாந்தும் இடதுசாரிகளையும் சேர்த்து திமுக பொருந்தா கூட்டணியை முறியடித்து ஜெயலலிதா ஜெயித்தாங்க. அன்றைக்கி மூப்பனார் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருந்தார் 2001. விஜயகாந்த் ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருந்தார் 2011. ஸோ இந்த மாதிரி ஒரு அலையன்ஸை போட்டு நம்ம 2026 ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னு முயற்சி பண்ணுறது தான் சரியான ஒரு பார்வையாக ரெட்டை தலைமைக்கு இருந்திருக்கும். ஆனால் ரெட்டை தலைமையிலே ரெண்டுவருக்குமே முதலமைச்சர் ஆசை இருந்ததுனால நீயா நானா போட்டியில் எடப்பாடி உங்களை நசிச்சிட்றேன், இந்த தேர்தலில் தினகரன் தனிச்சு நின்னார்னா இஷ்யூ இல்லை. ஏற்கனவே வெற்றி பெற்றவர் 50% வாங்கி 5.5% எடுத்தார் தமிழ்நாடு ஃபுல்லாக. சசிகலாவோட ராங் ஸ்ட்ராட்டஜியில் 2.5 எடுத்தார். கரெக்டாக தினகரன்ட்டு மட்டும் விட்டுருந்தா 2.5% நம்பியார் வீரப்பா கையில் இருக்கக்கூடிய இல்லைன்னு சொல்லி அடித்து தூக்கி ஒரு 5% ஓட்டுக்காவது வந்திருப்பார். சசிகலா பிரச்சாரம் பண்ணியிருந்தால் 15% போயிருக்கும். ஆனால் சசிகலா வந்து அவரும் ஒரு தலைவர் இல்லாமல் லெட்டர் பேடு சசிகலான்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு 0% சசிகலா, பேப்பர் டைகரஸ் சசிகலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்குது, கம்யூனிட்டியில் சிம்பதி இருக்குது, பட் அரசியல் களத்துக்குள்ளே வரல. ஸோ அந்த மாதிரி அவரும் ஆளாகி தினகரனும் ஒரு 10-15% கூட வரலாம் சசிகலா களத்துக்குள்ள நின்னாங்கிற சூழ்நிலை மாதிரி 2.5% தினகரன் போயிட்டார். அந்த தினகரனை அடுத்தால 0.5% அனுப்ப முடியுமான்னு தான் எடப்பாடி பார்ப்பார். ஏன்னா இங்கே அரசியல் போட்டி, கட்சி சென்டிமெண்ட், ரெட்டையில எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் வெறும் வார்த்தம் வேஷம். இங்கே ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது தேம்பி தேம்பி அழுது அழுது பதவியேற்றாங்க. ஜெயலலிதா இறந்து போன பிறகு ஹாயா சந்தோஷமாக, ஏன்மா நமக்கு தொல்லைகள்லாம் முடிஞ்சிடா நிர்பந்தம் நீங்கி எதுன்னு ஜெயலலிதா எம்ஜிஆர் இறந்ததும் சொன்னது மாதிரி, ஜெயலலிதா இறந்ததும் என் நிர்பந்தங்கள் நீங்கியது, இனி எனக்கு ஜாக்பாட்டு தான், கொண்டாட்டம் தான், யாருக்கும் ஷேர் கொடுக்காண்டாம், ஆகா ஓகோன்னு எல்லா அமைச்சர்களும் சந்தோஷமாக பதவியேற்றாங்க. ஐயா நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, நீங்கள் பாருங்கள் இதை, நீங்கள் அந்த ஃபோட்டோவையும் அந்த பதவியேற்புலாவையும் இந்த பதவியேற்புலாவையும் பார்த்தா எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதிமுக அரசியலில் தலைமைக்கான போட்டி தான் அன்னைக்கு நடக்குது. அந்த போட்டியில் எடப்பாடி வந்து தினகரன் 0.5% போகணும், பன்னீர் கீழான ஓட்டு எடுக்கணும், பாஜக வளரக்கூடாது, மக்களவை தேர்தலை நம்ம இவங்களெல்லாம் வீழ்த்தி நாம் ஒரு ஆளாகிறதுக்கு பார்ப்போம், ரெட்டில் போனாலும் சரி இருந்தாலும் சரிங்கிறது தான் எடப்பாடி தன்னோட அரசியலை பண்ணுறாங்க. சமாதானப்புற பணக்கு பறக்க விட்டாலும் அரசியல் அரங்கத்தில் தனக்கு லாபம். எடப்பாடி பழனிசாமி தெரியாது, ரெட்டில் இல்லைன்னா நம்மளால் கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி ரெட்டிலையில் ஜெயிக்காருனே வச்சுடுங்க. இப்போவுமே ரெட்டிலையில் 33% ஓட்டு எடுத்துட்டாங்க. நாளைக்கு ரெட்டிலை போனாலும் பரவாயில்ல நினைப்பேன்னு சொல்கிறீங்களே, நிச்சயமாக அப்படி தான் நினைக்கிறாரு. ரெட்டையில் வந்து தனக்கு கிடைச்சா இருக்கட்டு, அதில் ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஜெயலலிதாவே ரெட்டையில் வேண்டாம் சேவல்லே நான் நிற்கன்னு சொல்லியிருக்கலாம், என்றாலும் அதிமுக எம்ஜிஆர் சின்னன்னு சொல்கிறதுக்காக ரெட்டிலையே எடுத்தாங்க. ஓகே,
இப்போ வந்து ரெட்டையில் வேண்டான்னு எடப்பாடி வந்து சொல்ல மாட்டார். ரெட்டையில் அவருக்கு கிடச்சுன்னா சந்தோஷமாக வச்சுக்குவார். அவருக்கு ரெட்டையில் கிடைக்கணும்னா ரெட்டை தலைமை தான் ரெண்டு பேருக்கும் 50% ரெட்டையில் தான் சொன்னால் 50% ரெட்டையிலே வச்சு நான் என்ன செய்யுதுக்கு? நாளைக்கு அனதர் 50% ரெட்டையிலே வச்சிருக்கக்கூடிய பன்னீரை வந்து ஸ்டாலின் சப்போர்ட்டில் கூட சீஃப் மினிஸ்டர் உட்காந்துடலாமல் கட்சியை உடச்சிக்கிட்டு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் எனக்கு என்னத்துக்கு? நான் உழைச்சி அதில் பன்னீர் யான் சீஃப் மினிஸ்டராக வரணும். அதுக்காக தான் ஒற்றை தலைமைக்கு அவர் போகிறாரு. பன்னூட்டி ராமச்சந்திரன் போன்றவங்களாம் அபகரிக்க பார்க்குறாரு, ஒரு ஜாதிய இதில் பின்னணிலாம் போட்டு அவங்க அதை இது பண்ணிகிட்ருக்காப்புல. ஸோ எடப்பாடி சிம்பிள் போனாலும் நிற்க முடியுங்கிறதுல எண்ணத்தில் இருக்கிறாரு. அதற்கான மூலை தான் பண்ணுறாரு. நான் இன்றைக்கி நேரத்தில் அன்றைக்கே நான் சொல்லிட்டேன், கன்சிஸ்டண்ட்டாக நான் சொல்கிறது நாளைக்கு 10 கேட்டு சரியாக இருக்கணுங்கிற புள்ளியில் தான் நான் சொல்கிறேன். எடப்பாடியை பற்றி நான் சொன்னது 10 கேட்டு இதுவரை சரியாக தான் இருந்துகிட்ருக்குது, எல்லாமே சரியாக தான் இருந்திருக்குது. ஒரே ஒன்று தான் ஆராசா திடீர்னு நான் சொன்ன காலகட்டத்துக்கு பிறகு ஒரு எதிர்பாராத வேண்டாத விளைவுகள் எல்லாம் பண்ணி ரங்கேஷ்னு ஒரு பிராண்டிங் இது சுனில் கூட இருந்தார், அவர் அந்த கலப்பு திருமணத்துக்கு எதிராகலாம் ஒரு ப்ரொக்ரெசிவாக தான் டிஎம்கே சொன்னாங்க. ஆர் ராசா பேச்சு கூட அது கொஞ்சம் எக்ஸைட் ஆகி போச்சு. அதை பயன்படுத்தி அவங்க வந்து ஒரு பிரச்சாரத்தை பண்ணி பெண்களை கேவலப்படுத்திட்டாங்க, இடைநிலை ஜாதிகளுக்கு எதிராக திமுக இருக்குன்னு ஒரு அடி அடித்து வெள்ளாள கவுண்டர் மற்றும் மற்ற இடைநிலை ஜாதிகள் வாக்களையும் வந்து கிளீனாக வந்து திமுகவுக்கு எதிராக திருப்பிட்டாங்க. அதனால் 1/3 சீட்டு தான் திமுக எடுக்க முடிஞ்சது. கரூர் நாமக்கல்லில் தான் 2 டிஸ்ட்ரிக்ட் தான் ஜெயிக்க முடிஞ்சாங்க. அல்லது வந்து 2/3 மேலே போயிருப்பாங்க. நம்ம சொன்ன 200 சீட்டுக்கிட்ட ஸ்டாலின் நெருங்கியிருப்பாருங்கிற அந்த இது வந்திருக்கும். ஏன்னா நானே 200 நம்பி தான் சொன்னேன், கணிச்சு தான் சொன்னேன். நான் தான் முத சொன்னேன் 200 சீட்டு ஸ்டாலின் வர்றான். அப்புறம் தான் ஷேம் பண்ணேன், மணி எல்லாருமே வந்து திமுக ஆட்சி வரோம் ஸ்வீப் ஆகுங்கிற அந்த கருத்துக்களை சொன்னாங்க. பட் அந்த புள்ளி வந்து இந்த அரசியல் நகருக்குள்ளே வந்து சிக்கிக்கிட்டு ஓகே. எடப்பாடியை பொறுத்தவரை அன்னைக்கு வந்து ரெட்டையிலையை விட இந்த இஷ்யூ வந்து அவருக்கு கூடுதல் பலமாக இருந்தது. இப்போவும் அவர் மீண்டும் வந்து என்ன பார்ப்பார்னா, ரெட்டையிலைக்காக நம்ம பன்னீர்கிட்ட ஈக்குவல் கொடுத்தா அது நம்ம வியாபாரத்தில் நஷ்டம். நமக்கு 90-95 இருக்கும்போது அவருக்கு ஏன் 50 கொடுத்து நம்ம ஏன் ஒரு 40 கிட்ட இழக்கணும்னு அவர் நினைப்பார். பன்னீரை பொறுத்தளவில் நமக்கு வந்து ஒரு 30-35 இருக்கும். அவரோட கணக்குப்படி 30-35 இருக்கும். மக்கள் மத்தியில் வந்தால் நம்ம மேலே ஏறி வரலாம். அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட ஏன் ஜீரோவாக போய் ஒன்றும் இல்லாமல் டம்மி பீஸாட்டு துரும்புங்கிறாரு ஜெயக்குமார். துரும்பாக போய் ஏன் அவங்க பல்ல குத்தணும்? நம்ம துரும்பே இல்லையே, நம்ம கடப்பாரங்கிறோம், நமக்கு செல்வாக்கு இருக்குங்கணும். அவர் துரும்புங்கிறாரு, துரும்பாட்டு போய் ஜெயக்குமாருக்கு பல்ல குத்துறதா பன்னீர்செல்வத்துக்கு வேலை? ஸோ அவங்க அதை குத்த மாட்டாங்க. ஸோ அரசியலில் கட்சி சென்டிமெண்ட்டு அம்மா ரெட்டை இல்லைங்க அதெல்லாம் வெறும் வார்த்தை. தங்களுக்கு இவரைக்கும் சேர்க்கவே மாட்டோம்னு சொன்னவர் ஒரு துரும்பா கூட உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாருல்ல, அது ஒரு டெவலப்மெண்ட் தானே, அப்படி பார்க்கக்கூடாதா? நிச்சயமாக பார்க்கலாம். தங்களுக்கு என்ன லாபங்கிறது தான் அரசியல். அந்த இடத்துல துரும்பா வா, புடி இல்லாமல் வா, எங்கள் டேம்ஸுக்கு வா, நாங்கள் சீட்டு தரணும்னாலும் உங்கள் சேர்ந்தவங்க எங்களை சுற்றி வரணும் அப்படி வாங்குற மாதிரி தான் அந்த அர்த்தப்படுத்தி தான் அதை சொல்கிறாப்புல. ஸோ அதுக்கு எப்படி பன்னீர்செல்வம் போவார்? 50% கேட்குறவர் துரும்பாட்டு எப்படி போவார்? நீங்கள் துரும்புங்கிறீங்க, அவர் பாதிக்கு பாதிங்கிறாரு, எப்படி இது காம்ப்ரமைஸ் ஆகும்? ஸோ இது 2024 சட்டமன்ற தேர்தலில் தான் யாருக்கு என்ன ஓட்டுங்கிறது முடிவாகும். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் முதற்கொண்டு ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணி அப்படின்னு தான் சொல்கிறீங்க, இது என்ன அணி? அதிமுக தான், நாங்கள் தான் அதிமுக, அவங்க சைட்லேருந்து 4 MLAக்கள் இருக்காங்க, எங்கள் சைடு தான் 62 MLAக்கள் இருக்காங்க, இந்த ரெண்டு அணியுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. டிஜேயோட கருத்தை வந்து முழுக்க புறந்தெளிய முடியாது. பட் உங்கள் கூட்டணி கட்சி தானே, அவங்க அதிமுக மக்களவை உறுப்பினராட்டு ரவீந்திரநாத் குமார் தானே வச்சுருக்காங்க. நீங்கள் சிடி ரவி எங்களுக்கு இன்ஸ்டியூஷன் தான் முக்கியம், ரெண்டு பேரும் ஒன்றா சேருங்கன்றீங்களா சொல்கிறார. அப்போ ரெண்டு அணின்னு தானே பாஜக சொல்லுது. பாமக வேணால் அவங்களுக்கு வந்து ரெண்டு அணின்னு சொல்லாமல் பன்னீர்செல்வத்துக்கு மேலே அந்த இடஒதுக்கீடு விஷயத்தில் வன்னியர் வெர்சஸ் முக்குலத்தோர் வந்து நேர் வெர்சஸ் முக்குலத்தோர்னு சொல்லாண்டாம், பாமக வெர்சஸ் அந்த 10.5 எதுக்கக்கூடிய சமூகங்கள்னு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. பன்னீர்செல்வம் அந்த 10.5 எதிரானவங்களை ஆர்கனைஸ் பண்ணலாங்கிற மாதிரி அவர் ஒரு காய நிறுத்திட்டு போகும்போது பாமக வேணால் பன்னீர்செல்வத்தை ஒதுக்கிக்கிட்டு இவர் எடப்பாடி தான் எங்களுக்கு எல்லான்னு சொல்லலாம். ஆனால் அதே பாமக ஸ்டாலின் பக்கத்துலலாம் நிற்கிறாங்க. எதிரணி இருக்கக்கூடிய ஸ்டாலினையும் அவங்க வந்து அரவணைக்க தானே பார்க்குறாங்க. ஸ்டாலினையும் வாழ்த்துறாங்க, எடப்பாடியும் வாழ்த்துறாங்கன்னா அவங்க எடப்பாடியை நம்பலையே, பன்னீரோட எடப்பாடி பெற்றன்னு நினைக்கிறாங்க. இதுதானே ரியல் பொசிஷன். ராமதாஸ் தெளிவான அரசியல்வாதி, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸை காட்டுறாரு, ஸ்டாலின் பெரிய ஆள், ஓகே அவருக்கு வாழ்த்து. இபிஎஸ் ஓபிஎஸ்ஸில்
இபிஎஸ் பெரிய ஆள், அவருக்கு ஒரு வாழ்த்து. ஓபிஎஸ் நமக்கு இடஒதுக்கீட்டில் எதிராக இருக்கிறவர், ஓபிஎஸை பற்றி அவர் கண்டுக்காமல் அவர் பாட்டுக்கு அவரோட அரசியல் பயணத்தை கொண்டு போகிறார். இதையும் வந்து அதிமுக திருநாவுக்கரசு போன்றவங்களை ஜெயலலிதாக்கும் போது வந்து அவுட்ரைட்டாக திருநாவுக்கரசு, உக்கம் சந்து, கருப்பசாய பாண்டியன், குழந்தைவேலு இவங்க எல்லாருமே வந்து கேகேஎஸ் சார் இவங்க எல்லாமே வந்து ஜெயலலிதா தரப்பிலிருந்து கூட்டணி கட்சியான காங்கிரஸ் 20% காங்கிரஸை வந்து திமுகவின் கைக்கூலிகள்னு இவங்களை அடித்து இருத்திட்டாப்புல, ஜெயலலிதா தான் எல்லாருன்னு சொல்லிட்டாப்புல. இன்றைக்கி 3% ஓட்டும் 4 சீட்டும் வச்சுருக்கக்கூடிய பாஜக எடப்பாடியும் பன்னீரும் ஈக்குவலாக தான் மதிக்குது. அப்போ இந்த புள்ளி வந்து பாராளுமன்ற தேர்தலில் எப்படி வருது, என்ன மாதிரி கூட்டணி வருது, ரெட்டேலையோட ரெட்டேல ஃப்ரீஸ் ஆயாங்கிறத தானே பார்க்க முடியும். ஒவ்வொரு தரவுகளும் பியூஷ் கோயில் வராரு, எதுவுமே நடக்கலை. அமித்ஷாவை பார்த்தாங்க, எதுவுமே நடக்கலை. அப்பவும் ரெட்டத்தலைமை தான் பாஜக சொல்கிறாப்புல. கேபி முனுசாமி பாஜக நேரடியாக விமர்சிக்கிறாரு. எஸ் வரவேற்கிறாரு, ஆனஸ்டாக வர்றாரு. அப்போ நீங்கள் உள்ளே இருந்துக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு கட்டுச்சோத்துக்குள்ளே பெருச்சாளி மாதிரி பாஜகவுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இவங்க ஜெயக்குமார், கேபி முனுசாமி இவங்கெல்லாம் வர்றதோட டைரெக்டாக நாங்கள் எதிரி தானே வந்துருங்க. இதைத்தானே பாஜக எதிர்பார்த்தது, இதைத்தானே ரவீந்திரன் துரைசாமி சொல்லிட்டு இருக்கிறேன், எங்க இதைத்தானங்க நான் சொல்லிட்டு இருக்கிறேன். வந்துட்டு வெளியே வந்துட்டார்ல கேபி முனுசாமி, ஜெயக்குமார் வந்துட்டாங்கல்ல, பாராட்டுறேன் அவங்கள. பி ஆனஸ்ட், உள்ளே இருந்துட்டு கூட்டணியை வச்சுட்டு கழுத்து இருக்கிற வேலையை பத்தம்போல செய்தாங்க. பார்லிமெண்ட்டை பற்றி கவலைப்படாமல் என் கொங்கில் கூட ஒரு சீட்டு ஜெயிக்க வைக்க முடியலையே. அந்த கழுத்தறுப்பு வேலையை செய்துக்கிட்டு அவங்க சட்டமன்றத்தில் எவ்வளோ அளவுக்கு மேக்சிமம் ஜெயித்து ஆட்சியை காப்பாற்ற முடியுமோ ஆட்சியை காப்பாற்றிக்கிட்டாங்க. அவங்க அரசியல் தான் அவங்க பார்ப்பாங்க. இப்போவும் நான் இதைத்தான் சொல்கிறேன், பாஜகக்காரங்க பலருக்கு இவங்கள பற்றி தெரியலை. பாவம் அவங்க அந்த ஒரு எந்த மாதிரிப்பட்ட ஆளுங்க இவங்களெல்லாம் புரிய முடியாதவங்களாட்டு பாஜகவில் நிறைய இருக்காங்க. பாண்டே பண்ணவங்களாம் இவங்களே சப்போர்ட் பண்ணுறத நான் பாராட்டுறேன். ஆனஸ்ட்டு பாண்டே கிளியர் கட்டாக அதிமுக அந்த இதுக்குள்ளே அவர் நிற்கிறாரு. நம்ம இவங்களை நம்ப முடியாது. சவுக்கு சங்கர் சொன்ன மாதிரி ரெட்டையிலே வாங்கிட்டு ஓடிடக்கூடாது. மோடிக்கு அப்போ எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும் யோசித்து பாருங்கள். எவ்வளோ பெரிய மோடி, எடப்பாடிக்கிட்ட வந்து சசிகலாவை ஏமாத்துற மாதிரி மோடியும் ஏமாத்திட்டார் எடப்பாடி, எடப்பாடிக்கு இல்லை அப்படின்னு. நாளைக்கு இதான் ஏன் அரசியல், இந்திரா காந்தி மை கேண்டிடேட், காமராஜ் கேண்டிடேட்னு சொன்னவங்க ஹூ இஸ் காமராஜ்னு கேட்கலையா, இதுதான் ஏன் அரசியல்னு நாளைக்கு பெருசாக பேசுவாங்க. அப்போ அப்படி மோடி ஏமாறணுமா? அப்போ அல்லது கூட்டணி வச்சாலும் சபடைஸ் பண்ணுவீங்க. அப்போ கிளியர் கட்டாக எதிர்ப்பில் வந்துட்டாங்க. நல்லது, ஆனஸ்டான ஒரு விஷயம். பாஜக 2014 செய்தது மாதிரி நாணயமாக கூட்டணியில் இருக்கவங்களை மட்டும் செய்துக்கிட்டு எதிர்ப்போட்டுகளை பிரிய செய்துக்கிட்டு எவ்வளோ சீட்டு ஜெயிக்க முடியுமோ அவ்வளோ சீட்டை கன்வெர்ட் பண்ணிட்டு போவாங்க. இந்த விஷயம் பாஜகவுக்கு தெரியாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக மோடிக்கு தெரியும். அதிமுக கூட இருந்தனா ஒரு சீட்டு ரெண்டு சீட்டாக கிடைக்கும், தனியாக போனால் அதுவும் கிடைக்காது. அப்படி தானே அவங்க முடிவு போகிறாங்க. அதை தான் நான் சொல்ல வர்றேன். அதிமுக கூட ஜெயலலிதா கூட இருந்தாங்க. ஜெயலலிதா, தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி, பன்னீர்செல்வம், இவர் கேபி முனுசாமி, சிவி சண்முகம் எல்லாருமே இருந்தாங்க. ஒரு சீட்டும் கிடைக்கலையே 2004. 2019 ரெட்டைத்தலைமை இபிஎஸ் ஓபிஎஸ் தங்கமணி வேலுமணி சிவி சண்முகம் கேபி முனுசாமி எல்லாரும் இருந்தாங்க. ஒரு சீட்டு தானே கிடச்சி, அந்த ஒரு சீட்டும் 12% ஓட்டை மோடி எதிர்ப்பு ஓட்டை சசிகலா ஜெயலலிதா சசிகலா தினகரன் தங்க தமிழ் செல்வன் இவங்கெல்லாம் பிரித்ததுனால தானே அந்த ஒரு சீட்டு கூட கிடச்சிது. அதே மாதிரி தான் இப்போ பல தொகுதிகளில் எதிர்ப்போட்டு பிரிஞ்சுன்னா ஒரு 7-8 தொகுதியாவது கிடைக்காதான்னு அவங்க நினைக்கலாம். ஏன், ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்துக்கும் தியாகி இமானுவேல் சேரனார் நினைவிடத்துக்கும் வந்து 1962 காமராஜ் தலைமையில் இந்த ரெண்டு சமுதாயம் ஒன்றா ஓட்டு போட்டு காமராஜுக்கு ஒரு 46% ஓட்டு கிடைச்ச மாதிரி அந்த அளவுக்கு இல்லைனாலும் கூட இந்த பகுதியில் ஒன்றா ஓட்டு போட்டு சீட் கன்வெர்ட் ஆகட்டும், எதிர்ப்பு ஓட்ட சீமான் பிரிக்கெட்டு தீவிர தமிழ்நாடு பிரிஞ்சு போகும், தீவிர கிறிஸ்தவ முஸ்லீம் ஆதரவு அரசியலை பண்ணுறாரு அவர் ஒரு பகுதியை பிரிக்கெட்டு, திமுக காங்கிரஸ் திமுக இந்திய எதிர்க்குது எதிர்ப்பு அரசியல் இருக்காங்க, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட இருக்கட்டு அவங்களும் பிரிக்கட்டு, எடப்பாடி ரெட்டேலே ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஐயோ நிதி நான் யாராக்கும், திராவிட இயக்கமாக்கும், எம்ஜிஆர் கட்சியாக்கும், ஜெயலலிதா வாக்கும், அதே வீரத்தோடு நான் நிற்கிறேன்னு அவரும் எதிர்ப்போட்டு மூணா பிரியட்டு. அப்போ வந்து ஒரு 7-8 சீட்டு கண்ணுட்டானா கூட லாபம் தானே. நீங்கள் ரெட்டை நீங்கள் அதிமுகவை நம்பி 2019 ஜீரோ, 2004 ஜீரோ, 19 ஏன் ஜீரோன்னு சொல்கிறேன்னா ஒரு சீட்டு எதிர்ப்பு ஓட்டு பிரிஞ்சதுனால தான் ஜெயித்தது. ஆனால் எதிர்ப்போட்டு பிரிஞ்சதுனால 40 சீட்டுக்கு 3 ஜெயித்தாங்களே. இது நான் மோடி வெல்விஷர், அது நோன் ஃபேக்ட். ஆனால் கட்சி தான் முடிவு பண்ணோம். அது எம்எல்ஏ 21 இதோட 3% ஓட்டு எடுத்து கலைஞர் தலைமையிலே 4 சீட்டு 20 வருஷத்துக்கு முன்னே ஜெயித்தாச்சே. இது வந்து ஓட்டுன்னு பார்த்தா 2.7% ஓட்டு தானே. அவங்க வந்து தனிச்சு நின்று 5.5% ஓட்டு எடுத்து ஒரு எம்பி ஜெயித்தாங்களே.
இங்கே இவர் கூட நின்று 2.7% ஓட்டு எடுத்து 0 MP தானே ஜெயித்தது. நான் புள்ளி வரத்தோட கரெக்டாக தான் சொல்லுவாங்க, யாருக்கும் நோபடி கேன் டிக்டேட் டேம்ஸ் டு மீ, அனுப்பிச்சு சொல்கிறேன், ஆணித்தரமாக சொல்கிறேன், நோபடி கேன் டிக்டேட் டேம்ஸ் டு மீ. மோடிக்கு எது நல்லதோ அதை சொல்கிறேன். முடிவெடுக்கிறது பாஜக, பாஜக தலைமை சசிகலா மேட்டரில் நம்ம வந்து சொன்னது நடந்ததுன்னா காங்கிரஸ் பிடிக்குள்ள திமுக போயிடக்கூடாதுன்னு நம்ம நினச்சோம், அது நடந்தது. இப்போ அந்த மாதிரிப்பட்ட தன்மைகள் எதுவும் இல்லை. ஸோ இந்த ரெண்டுக்குள்ளே அவங்க என்ன முடிவெடுக்காங்களோ, அவங்களுக்குள்ள ஆஃபர் என்னவோ அதுக்கு செய்வாங்க. சேர்த்து வைக்க முயற்சி பண்ண கூட பண்ணலாம், பட் சேர்த்து வைக்கிறதுக்கு எடப்பாடி சம்மதிக்க மாட்டார். நம்ம கரெக்டாக நம்ம சொல்ல நாளைக்கு சரியாக வரணுங்கிற அடிப்படையெல்லாம் சொல்கிறோம். சேர்த்து வைக்கிறதுக்கு எடப்பாடி சம்மதிக்க முடியாது. 50-50 கொடுக்கறதுக்கு எடப்பாடி சம்மதிக்க மாட்டார். எடப்பாடி நான் என்றைக்கும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதனால தானே மோடி ஏமாத்திடக்கூடாதுங்கிற வெரி அலர்ட்னஸோட நம்ம களத்துக்குள்ளே பண்ணுறோம். மற்றபடி ஏடிஎம் எடப்பாடிக்கு ஜாதி பேக்கிங் இருக்குது, 7.5 கொடுத்துருக்காரு, 10.5 கொடுத்துருக்கிறாரு, எதையுமே நம்ம மறுக்கல. சீட் கன்வெர்ட் பண்ண முடியாது. நீங்கள் ரெட்டிலே வாங்கிட்டு ஏமாத்திருவீங்க சூழ்நிலையில், நீங்கள் ஒரு ஆளே இல்லைங்கிற மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி விட்டுட்டார் மோடி. இதுதான் அதிமுக பொன்விழா ஆண்டில் இந்த நிலமை. இந்த நிலைமை வந்து தவிர்க்க முடியாத ஒரு நிலைமையாக தான் இருக்குது. அதிமுக ஏழைகளின் கட்சிங்கிற நிலைமை மாதிரி பெரும்பெரும் பணக்காரர்களின் கட்சி, அரசியலை பொழப்புக்கு அரசியலை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடியவங்களுடைய கட்சி. நிறைய பேர் பணம் சம்பாதிக்க குவிச்சிட்டாங்க. அரசியலை வச்சு ஜாதியை சொல்லி எதிரணியில் இருக்கக்கூடியவங்களையும் அன்கோ போட்டும் சம்பாதிக்கலாங்கிற கட்சி. இதை மறைக்கிறதுக்கும் உண்மையை தெரியாமல் மோடி ஏமாந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு அட்டுக்கூட்டம் வேற பேசிக்கிட்டு இருக்கு. அட்டுக்கூட்டம்னு தான் சொல்லணும். ஸோ அதிமுக இந்த சிக்கல்லேருந்து எப்படி மேலே ஏறி எழும்பி வருதுங்கிறத பார்ப்போம். பாஜக இந்த விஷயத்தை பயன்படுத்தி இந்துத்வா எப்படி எழும்பி வருதுங்கிறத பார்ப்போம். இப்போ மீண்டும் ஓபிஎஸ் இபிஎஸ் இணைய வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறீங்களா? மீண்டும் ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து கூட்டணி வச்சுக்கலாம். ஓகே, அது வந்து 2024 பலத்தை வச்சு கூட்டணி வச்சுக்கலாம். இணைய வாய்ப்பு இல்லை, ஆனால் லீடர்ஷிப் போட்டி. அப்போ இவர் 0 ஆகணும், அல்லது அவர் 50-50 கொடுக்கணும். அவர் 50-50 கொடுக்க மாட்டார், இவர் 0 ஆக மாட்டார். வேற 70-30 எப்படி காம்ப்ரமைஸ் ஆகும்? கூட ஒரு பேச்சுவார்த்தை, மறைமுக பேச்சுவார்த்தை நடந்தது எல்லாம் செய்தியில் வந்தது. என்ன பேச்சுவார்த்தை நடக்கட்டுங்க, 1-0, 100 காம்ப்ரமைஸ் ஆகணும். அப்போ பன்னீர்செல்வம் டம்மி பீஸு முடிஞ்சு போச்சு. பன்னீர்செல்வம் கதை நாளைக்கு ஒரு டிக்கெட்டுக்கே எடப்பாடிக்கு ஆளுங்கள்ட்ட, குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட தான் போய் நிற்கணும். சசிகலா குடும்பத்துக்குள்ள ஜெயலலிதாட்ட டிக்கெட்டுக்காக நின்ன கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்தது 50-50 எடப்பாடி சம்பாதிக்க மாட்டார், அவருக்கு பொசிஷன் கீழே போயிடும். சீஃப் மினிஸ்டராக கூட நாளைக்கு பன்னீர் கவுத்துட்டு பன்னீர் உட்காந்துருவார். அப்போது வாய்ப்பு வந்தது வரக்கூடிய பட்சத்தில். தீர்ப்பு எப்படினாலும் மாறி வரலாம்ல, 21ஆம் தேதி தீர்ப்பு யாருக்கு வேணாலும் ஆதரவு வரலாம்ல, அது எப்படியும் வரலாம். ஆனால் மக்கள் மன்றத்தில் வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் ரெண்டோருமே வந்து மக்களை சந்தித்து ஆக வேண்டும். யாருக்கு எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது தான் ரெண்டோருக்கு பலம் என்னங்கிறத காட்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், அதில் எடப்பாடிக்கு அதிக பலம் வரும். எந்த சூழ்நிலையும் எடப்பாடிக்கு அதிமுகவில் அதிக பலம் வரும். நம்ம சொல்ல கரெக்டாக வருங்க. சும்மா நீங்கள் ரவீந்திரன் துரைசாமிக்கு எடப்பாடி மேலே காண்டு, எடப்பாடி இருக்க குடும்பத்திலேருந்து ஒருத்தர் மிதுனா யாரோ ஒருத்தர் வந்து அந்த லாபி இந்த லாபி எங்களை என்ன செய்யலாம் சொன்னதுக்காக ரவீந்திரன் துரைசாமி பேசுகிறாங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை. மோடிக்கு எது நன்மையோ மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிற அந்த ஒரு புள்ளியில் தான் நான் பேசுகிறேன். ரொம்ப நன்றி சார், வழக்கம் மூலம் உங்களோட கருத்துக்களை உங்களோட பார்த்து கொண்டிருக்கேன்.